வேளிக் கதைகள்லேருந்து, வரலாற்று கதைகள்லேருந்து, கடல் புறத்து கதைகள்லேருந்து கதைகளாக இல்லாமல் அதோடைய தரவுகளை. ஏன்னா நம்ம வந்து இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முற்றிலும் வந்து இங்கே முடக்கப்பட்டிருக்கு. அப்படி உள்ள சூழலில் சூழலுக்கான பார்வையும் சூழலுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு இடமும் வந்து இங்கே இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? கிராமப்புறத்தில் இப்போ இருக்கிற 80s 90s ஆன ஆட்கள் வந்து படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய கிராமப்புற வாழ்க்கையை, ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நம்ம சுத்தமாக மறந்து தவற விட்டுட்டு போயிட்டு நகர்ப்புற வாழ்க்கை சூழலில் சார்ந்து நாங்கள் நம்மாழ்வார்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதையே கலப்பணியாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். சமையல் புக்கு போட்டால் நல்லா புத்தகம் விற்று காசு பார்க்க முடியும். கலப்பணியோடைய இன்னொரு பக்கம்தான் இது. அதனால அந்த மாதிரி விலை அப்படிங்கிறது ஒரு எல்லா தரப்புலேருந்துமே வந்திருக்காங்க. பொதுவாக வந்து நம்மாழ்வார் ஐயாவை படிச்சுட்டு அவரோட வீடியோவையோ பேச்சையோ கேட்டுட்டு வந்தவர் அந்த இளைஞர் கூட்டம் வந்து ரொம்ப அதிகம். நம்ம இயல்வகை அரங்கில் இருக்கோம். இந்த அரங்கில் உள்ள அழகேசிரி அவர்கள்ட்ட நம்ம வந்து பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களுடைய பதிப்பகத்தில் என்ன மாதிரியான புத்தகங்களை வெளியிடுறீங்க? இயல்வாகை வந்து சூழலியல் இயக்கத்தோட இயக்கத்தின் ஒரு பகுதி தான் இயல்வாகை பதிப்பகம். அதனால் சூழலியல் சார்ந்த புத்தகங்கள், இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல், இது தொடங்கி நம்ம மரபு மருத்துவம், மாற்று கல்வி, இது தொடர்பான எல்லா புத்தகங்களும் இதில் வந்து. குழந்தைகளுக்கான புத்தகங்களும் இருக்கும், சூழலியல் சார்ந்த குழந்தைகளுக்கான புத்தகங்களும். முக்கியமாக சுட்டி யானை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான சிறார் இதழ் ஒன்று இயல்வாகை சார்பாக வெளியிட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே விண்வெளி கதைகள்லேருந்து, வரலாற்று கதைகள்லேருந்து, கடல்புறத்து கதைகள்லேருந்து கதைகளாக இல்லாமல் அதோடைய தரவுகளை கதைகளாக மாற்றி குழந்தைகளுக்கான புரிஞ்சுக்கிற மொழியில் வந்து அந்த புத்தகங்கள் கொடுக்குது. இதில் விளையாட்டு, பாடல், ஓவியம் சொல்லி எல்லாமே இது அடங்கியிருக்கும் இந்த புத்தகம். மாதம் மாதம் வெளிவர்ற இதழ் ஒன்று. இது மாதிரி எழுத்தாளர் நக்கீரன் அவர்களோட புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்குது. அவருடைய பதிப்பக புத்தகங்களும் இங்கே இருக்கும். அதே போல் கோவை சதாசிவம் ஐயாவோட சூழலியல் நூல்கள், வரீதியா கான்ஸ்டனோட நெய்தல் நிலத்து நூல்கள், இது மாதிரி எல்லா தரப்பு சூழலியல் நூல்களும் இயல்வகை அரங்கில் கிடைக்கும். மேடம், சூழலியல் நூல்கள்னு சொல்கிறீங்க, சூழலியல் நூல்களுக்கான வரவேற்பு இன்னைக்கு இருக்கா? ஏன்னா அதுக்கான விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இயல்பாகவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முற்றிலும் வந்து இங்கே முடக்கப்பட்டிருக்கு. அப்படி உள்ள சூழலில் சூழலுக்கான பார்வையும் சூழலுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு இடமும் வந்து இங்கே இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது ஒரு காலத்தில், என்றைக்கு வந்து உடல்நலம் தொடர்பான ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு நம்ம மக்கள் ஆளானாங்களோ, கொரோனா மாதிரியான காலகட்டம் வந்து அதை தட்டி எழுப்பின காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து உடல்நலம் தொடர்பாக அந்த ஆரோக்கியம் சார்பாக அவங்க தேடல் ஆரம்பித்து அது சூழலியலில் தான் வந்து நிற்கிது. நம்ம உடம்பை மட்டும் சரி பண்ணிக்கிறது, நல்லதை மட்டும் பார்க்காம மண்ணுக்கும் இந்த சூழலியலுக்கும், நம்ம சுற்றி இருக்கிற நிலம், தண்ணி, காற்று எல்லாத்துக்குமான நல்லதை ஒரு நெருக்கடி, ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அது சுற்றி இருக்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிதல் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கான மக்கள் வந்து இங்கே நோக்கி வர்ற மக்கள் வந்து அதுக்கான சாட்சி. குறிப்பாக இளைஞர்கள் வந்து சூழலியல் பக்கம் வந்து நிறைய திரும்பியிருக்காங்க. அந்த இளைஞர்கள் வந்து திருமணமான ஆண்கள் பெண்கள் அப்படிங்கும்போது தன்னுடைய குழந்தைகளையும் அது பக்கம், அடுத்த தலைமுறையும் திருப்பி கூட்டிகிட்டு வர்ற ஒரு நிறைய செயல் வந்து இன்னைக்கு நகர்ப்புறத்தில் நடந்துட்டுருக்கு. கிராமப்புறத்துலேயும் அது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நகர்ப்புறம் வழியாக தான் கிராமப்புறத்துலேயும் விழிப்படைகிறாங்க. செய்திகளை பார்த்து, ஊடகங்கள் வழியாக பார்க்கும் பொழுது அப்போ இப்போ கிராமப்புறங்கள்லேயும் அதுக்கான செயல்கள் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பறவைகள் காணுதல், மரங்கள் காணுதல், மரம் வைக்கிறது, அதே போல் நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றது, ரசாயனம் இல்லாத உணவுகளை பயன்படுத்துறது. என்றைக்கு ரசாயனம் இல்லாத பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ அதை உற்பத்தியும் ரசாயனம் இல்லாமல் பண்ணியாக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்போ உற்பத்தி வந்து பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த ரசாயன பயன்பாடு இல்லை அப்படினால ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் மண்ணும் வந்து சுத்தமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி பெருகியிருக்கு. நான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. ஸோ அந்த புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு என்ன புதிய வரவாக இருக்குது? அது என்ன கான்செப்டில் உள்ள வந்திருக்கு?
இயல்வாகை பதிப்பகத்தில் இந்த வருட வெளியீடு பார்த்திங்கன்னா இன்னும் வரவேண்டிய புத்தகம் இருக்குது. இப்போ வந்திருக்கிற புத்தகம் தோழிகளின் தின்பண்டங்கள்னு சொல்லிட்டு, அது சிறு வயது காலங்களில் கிராமப்புறத்தில் இப்போ இருக்கிற 80s 90s ஆன ஆட்கள் வந்து படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய கிராமப்புற வாழ்க்கையை அசப்போட்டு பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து தின்பண்டம் பேப்பரில் ரேப் பண்ணியோ பேக்கெட் பண்ணியோ இல்லை டிவி நியூஸில் பார்த்தோ கிடையாது. போகிற வழி வர்ற வழியெல்லாம் அவங்களுக்கு தின்பண்டங்களாக இருக்கும். ஒரு சீனி புளியங்க எல்லாத்தையுமே இந்த காக்கா கடி போட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நம்ம சுத்தமாக மறந்து தவற விட்டுட்டு போயிட்டு நகர்ப்புற வாழ்க்கை இருக்குது. இப்போ அந்த புத்தகம் படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை எல்லாத்தையும் திரும்ப வந்து நினைவூட்டுறதும், அட்லீஸ்ட் குழந்தைங்கக்கிட்ட கதையாக இப்படிலாம் எங்கள் ஊரில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாவது அந்த புத்தகம் வந்து கொடுக்கும். இன்னொரு புத்தகம் வந்து காயா பழமா அப்படின்னு சொல்லிட்டு, அது குழந்தைகளுக்கான முழுக்க முழுக்க சிறுகதைகள். துரை ஆனந்த்குமார்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைகளுக்காக நிறைய எழுதிட்டு இருக்காரு. அவருடைய புத்தகம் முழுக்க அது வண்ணப்பட கதையில் வந்து இருக்குது. ஒரு 10 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு அது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, உங்களுடைய புத்தகங்களில் விளைகின்ற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, புது தோழிகளின் தின்பண்டங்கள் அதுக்கு வந்து தீனின்னு கொடுத்துருக்கீங்க விளைகின்ற இடத்துல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்தகத்தில் வந்து கலப்பணிக்கான நன்கொடின்னு கொடுத்துருக்கீங்க, இன்னொரு இடத்துல நன்கொடின்னு கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த விளைகின்ற சொல்லியே நீங்கள் வந்து முற்றிலுமாக நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கான சிந்தனை எப்படி பிறந்துச்சு, ஏன் அந்த நோக்கத்தை வச்சுருக்கீங்க? உண்மையாக சொல்லப்போனால் இயல்வாகை சூழலியல் இயக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த சூழலியல் சார்ந்து நாங்கள் நம்மாழ்வார்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதையே கலப்பணியாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் ஷாப்ஸ் வழியாகவும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எல்லா வழியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய ஒரு பகுதி தான் இந்த பதிப்பகம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு முழுக்க முழுக்க கான்செப்ட் ஓரியன்ட் பதிப்பகம் தான். கொள்கை சார்ந்த புத்தகங்களை மட்டும்தான் வெளியிடுறது. ஒரு சிறுகதை ஒரு சமையல் புக்கு போட்டால் நல்லா புத்தகம் விற்று காசு பார்க்க முடியும், பெரிய லாபமும் அதில் பார்க்க முடியும் இந்த புத்தக தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஒரு நாவல் போட்டோம், நல்லா ரசிக்கிற மாதிரியான நாவல் கவிதைகள் போட்டோம், ஒரு யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரியான வேலைகளை நம்ம பண்ணுறதில்ல. இது முழுக்க முழுக்க நம்ம செய்கிற ஒரு கலப்பணியுடைய இன்னொரு பக்கம்தான் இது. அதனால் அந்த மாதிரி விலை அப்படிங்கிறத ஒரு கமர்சியல் இதில் பார்க்கலை. இந்த புத்தகங்கள் பதிப்பிக்கிற வேலையும் அதை பார்க்கலை. அதனால் அப்படி கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. மேடம், உங்களுடைய பதிப்பத்துக்குன்னு சில வாசகர்கள் வட்டம் இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு தளத்திலிருந்து வர்றாங்க? எல்லா தரப்புலேருந்துமே வந்திருக்காங்க. பொதுவாக வந்து நம்மாழ்வார் ஐயாவை படிச்சுட்டு அவரோட வீடியோவையோ பேச்சையோ கேட்டுட்டு வந்தவர் அந்த இளைஞர் கூட்டம் வந்து ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு வெளியிலலாம் வேலை பார்த்துட்டு ஒரு ஐடியில் 100,000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் விவசாயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கூட உண்டு. ஆனால் அவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறதா. நாங்கள் இந்த மாதிரி வர்ற இளைஞர்களையும் வர்ற ஆல்ரெடி வந்து ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம மக்களையும் யாரெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து லாபகரமாக பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இயற்கை விவசாயம் வந்து பண்ணினா லாஸ் ஆகும், விவசாயம் பண்ணாலே லாஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒன்று வச்சிட்ருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம உழைப்பு குறைவாகவும் செலவு குறைவாகவும் அதே சமயம் மண்ணையும் வந்து வளப்படுத்தி நம்ம உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்துறது, இதை செலவில்லாமல் எப்படி வந்து பண்ணுறது, அந்த உற்பத்தி பண்ண பொருளை எப்படி மதிப்பு கூட்டல் செய்கிறது, அந்த மதிப்பு கூட்டலை எப்படி சந்தைப்படுத்துறது வரைக்கும் இருந்த இடத்துலையே எல்லா பொருளையும் வந்து விற்பனை பண்ணுறதுக்கான சந்தைப்படுத்துறதுக்கான வழிவகைகளையும் நிறைய பயிற்சிகள் மூலம் நம்ம சொல்லித்தரோம் எல்லாருக்குமே. அதனால் விவசாய உற்பத்தி விவசாய வாழ்க்கை இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக பொருளாதார ரீதியாகவும் மன நிம்மதிக்கான வாழ்வியலையும் நிச்சயமாக 100% வந்து கொடுக்கறதா இருக்குது அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை. மேடம், இந்த புத்தக கணிசில் உங்களுடைய விற்பனை எப்படி மேடம் இருக்குது? உங்களுடைய புத்தகங்களுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அதே சமயத்தில் விற்பனை வந்து கடந்தாந்தை விட இந்தாண்டு அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா? ஏன்னா இன்னும் நாட்களும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து இப்போ உள்ள சூழலில் கொஞ்சம் விற்பனை எப்படி இருக்குது? இல்லை, உண்மையே சொல்லணும் அப்படின்னா புத்தக விற்பனை ஆஹா ஓஹோ அப்படின்னு இருந்தது ஒரு காலகட்டம். அது வந்து இந்த டிமானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் குறைவாச்சு. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் இன்னுமே அது குறைவாச்சு. கொரோனாவுக்கு பிறகு இப்போ வந்து திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். அது மெல்ல மெல்ல தான் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் காமிக்குது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் இன்னும் நல்ல பொங்கல் லீவில் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பொதுவாக அப்படி தான் புத்தக கண்காட்சியில் நடக்கும் எதிர்பார்க்குறோம். இதே மாவட்டம் முழுக்க நிறைய புத்தக கண்காட்சிகள் நடத்தும் போது எல்லா மாவட்டங்களையும் நல்ல வரவேற்பும் இருக்குது. அதனால் புத்தக விற்பனை ஓவராலாக வந்து இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். உங்களுடைய புத்தகங்கள் இன்னும் அதிகமாக வைக்கணும், உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல்பாடு எல்லாம் மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஜி தமிழ் நியூஸ் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது மேடம். நன்றி.